ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ சாதம் நல்லா உதிரி உதிரியாக, பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஆனியன், அதுக்கப்புறமா டொமேட்டோ, மஷ்ரூம் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ பெரிய வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைசரில் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கிளிப்பிங்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஈஸியாக இதில் சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறமா நாட்டு தக்காளி, அதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து அப்படியே முழுசாக தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு 2-3 பேக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே முழுசு முழுசாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாட் வச்சாச்சுங்க. பாட் வச்சதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கீயும் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மஷ்ரூம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது பெரிய வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க, அப்போ தான் நல்லது. ஸோ அப்போ தான் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகணும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், அது கூட வந்து கொஞ்சமாக புதினா, மல்லித்தழை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். ஸோ தக்காளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும்போது தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெஷல் பிரியாணி மசாலா பவுடர், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை பற்றின ஒரு ரெசிபி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ பிரியாணி பண்ணும்போது ரொம்ப இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ இது கூட வந்து நல்லா 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாக, நல்ல ஒரு ஜூஸியாக, பிரியாணி வந்து நல்லா நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக அண்ட் டேஸ்டியராக இருக்கும். ஸோ இப்போ தயிர் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே நல்லா பச்சை வாசம் போய் அந்த தக்காளியெல்லாம் சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ட மஷ்ரூமை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கட் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி முழுசு முழுசாக தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ போடும்போது இவ்வளோ பெருசு இருந்தாலும் அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சைஸே ரொம்ப சின்னதாகிடும். அண்ட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், நான் அப்படியே மூடி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பாருங்கள், ரொம்ப சூப்பராக அதுலேருந்து தண்ணி எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. மஷ்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% நல்லாவே குக் ஆகிருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, மஷ்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்படியே சின்னதாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் பீன்ஸுங்க, இது வந்து தனியாக வாங்கிட்டு வந்தது தான், நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து குக்கரில் கூட போட வேண்டியதில்லை. ஸோ தண்ணியில் விட்டு கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே சூப்பராக வெந்துடும். இது வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்,
இது வந்து சும்மா ஆப்ஷனல் தான், நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா, ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மஷ்ரூமும் நமக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அண்டு இந்த பயிரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாமே நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் பீன்ஸும் வந்து நான் குக் பண்ணி தான் போட்டிருக்கேன், ஓவரால் ஒரு 50% குக் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க. அது வந்து நல்ல ஒரு ஏஜ்டு பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா நல்லா 1:2 ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து விட்டுறலாங்க. ஸோ பாஸ்மதி ரைஸுமே நான் சொன்ன மாதிரி நல்ல ஏஜ்டு ரைஸாக இருந்தால் 1:2 ரேஷியோவில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ கலந்து விட்டால் நல்லா தண்ணி கொதி வரட்டுங்க. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அண்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 20-25 minutes நல்லா ஊற வைக்கும் போது தான் உங்களுக்கு லாங் கிரெயின்ஸ் கிடைக்குங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ்டு ரைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு லாங் கிரெயின்ஸாக கிடைக்கும். இப்போ மூடி வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இப்போ சூப்பராக ரெண்டுமே ஈவனாக வந்துருச்சு. கிரெயின்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு லாங் லாங்காக வந்திருக்கு. ஸோ லைட்டாக நம்ம பாஸ்மதியாக எப்போவுமே அதிகமாக கிண்டக்கூடாது. அடியில் மசாலாஸ் இந்த மாதிரி லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தம்மில் வச்சுக்கலாம். வேஸ்ட்டு தோசை தவா இந்த மாதிரி இருந்ததுன்னா அது மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2 tablespoons அளவு நெய்யும் கொஞ்சமாக மல்லித்தலை புதினா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா தம் உடைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் வாசமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் மூடி வச்சிடுறேன். மூடி இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கல் இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. சரியான வாசம் அண்டு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல உதிரி உதிரியான ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான். அண்ட் இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா பாஸ்மதி ரைஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக கிண்டக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா போதும். அண்ட் சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூப்பரான மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி அந்த பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிடச்சா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சூப்பரான ரைத்தா அண்ட் கூடவே நல்ல பச்சை மிளகாலாம் போட்ட ஆம்லேட் அண்ட் கூடவே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான மாம்பழம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.